மூணு வருஷமாக இருக்கும். சூரத்தை இங்கே தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி கேரளா ஆர்டர் ஃபுல்லாக ஆர்டர் ஃபுல்லாக தான் கேரளா தான். இது போக சாம்பிராணி கம்பெனி ஒன்று வச்சுருக்கோம், அது தனியாக வெளியே ஓடுது. இது போக லோக்கல் ஆர்டர் வேறு இருக்குது நமக்கு மதுரை சுற்றி. இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே மதுரையிலேருந்து வருது சூட போட்டு. சின்ன 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 சொல்ல ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு சூடம். கை வந்து ஒவ்வொரு மாதிரி. இது வந்து மாத்திரை, மாத்திரை சேஃப்பில் இருக்கும். இந்த சூடம் வந்து மாத்திரை சேஃப்பில் இருக்கும். இப்போதைக்கு தான் ஓடிட்டுருக்கு, மாத்திரை சேஃப்பில் இருக்கும். இது போக இதில் சின்ன மாத்திரை ஓடுவோம். அதுபோக இதிலே ரொம்ப பொடியாகவும் ஊற்றுவோம். இது நாலஞ்சு இது ஓட்டுவோம். ரவுண்டு சின்ன ரவுண்டு ஓட்டுவோம், பெரிய ரவுண்டு ஓட்டுவோம். டப்பா சூட டப்பாவுக்கு போடுவோம். என்ன பார்க்குறோம், சம்பளம் ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா போடுவோம். டைமிங் வந்து காலைல 9 மணிக்கு வருவாங்க. சாயங்காலம் வேலையை பொறுத்து முடியாது, 8 மணிக்கு முடியலாம், 9 மணிக்கு முடியலாம், அதை சொல்ல முடியாது. வேலை சூப்பராக பார்ப்பாங்க. சாம்பிராணி வச்சுருக்கோம். அந்த சாம்பிராணி வந்து நம்ம கம்பெனி வந்து விருந்தரில் இருக்கும். ஆமாம், அது நம்ம அங்கேருந்து தயார் பண்ணி இங்கே பேக்கிங் மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே இங்கே இட வசதி இல்லாதனால அங்கே கம்பெனி இருக்குது, இங்கே பேக்கிங் மட்டும் வச்சுருக்கோம். பார்க்குற கால் தோது இல்லை, இது நல்லா தான் இருக்குது. ஆ, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சில தொழிலாக சீசன் தொழிலாக இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி இது வந்து சீசன் தொழிலாக இல்லை நார்மலான தொழில் ப்ரோ. ஆனால் ஐயப்பன் கோவில் சீசன் வரும்போது மட்டும் கொஞ்சம் இது கொஞ்சம் வேலை இதாக இருக்கும், சூடு பிடிக்கும். நம்ம இது வந்து சீசன், கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் எங்களுக்கு சீசன் தான். அடுத்து வந்து நார்மலாக ஒரு 7 மணி வரைக்கும் வேலை முடியும், சாயங்காலம் காலைல 9 மணிக்கு வந்தால் போதும். இது வந்து இப்போ காலைல 6 மணி 7 மணிக்கு வந்துடுவாங்க, நைட்டு முடிகிறது 10 மணி. சீசன் டைம் கொஞ்சம் டைம் இருக்கும். என் பேர் முத்துமாரி. இங்கே இப்போ ஒரு 8 மாதமாக வேலை பார்த்தேன். அங்கே காலையில் 9 மணிக்கு வருவோம், நைட்டு 7 மணி வரைக்கும் வேலை. சூடம் போடுற வேலை, பத்தி போடுவோம், சாம்பிராணி போடுவோம், டெய்லி வேலை. மணிக்கு 20 ரூபா. வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால வேறு எங்கேயும் போக முடியாத அதனால எல்லாத்துக்குமே வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இது சூட முடிஞ்சோடனே அங்கே பேக் பண்ணுவாங்கள்ல, பேக் பண்ணி முடித்தோடனே இந்த பெட்டியில் இந்த இதாக இருக்குல்ல, இந்த பெட்டியில் அவங்க ரெடி பண்ணி முடித்தோடனே இந்த பெட்டியை வந்து நம்ம இந்த பெரிய பெட்டியில் வச்சு இதுக்கு எத்தனைங்கிறத வச்சு பேக் பண்ணி மேலே டேப் ஒட்டி பெல்ட் அடிப்போம். பெல்ட் அடித்து அப்படியே இந்த ஊருக்கு நேம், எந்த ஊருக்கு அனுப்புகிறோங்கிறது. இது வந்து பார்ட்டிக்காரங்களோட நேம், அபிட்ரேடர்ஸ். அவங்களுக்கு இந்த பட்டி அனுப்புகிறோம், சூட அனுப்புகிறோங்கிறத பேர் எழுதி விட்டு அனுப்புறது. ஆமாம், பத்தி வேலை நடக்கும். இது வந்து ராப்பத்தி, இது வந்து ராப்பத்தி, இது வந்து வாடை இருக்காது உங்களுக்கு, இது வந்து வாடை இருக்காது.
இது வந்து நம்ம செண்டு வச்சுருக்கோம், இந்த செண்டை ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பத்தியை போட்டு அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம் பெட்டி பண்ணி. இதில் வந்து நம்ம நிறையா ஃப்ளேவர் வச்சுருக்கோம், லாவெண்ட்ரு, ஜாஸ்மீனு, இன்னும் அது மாதிரி நிறையா வச்சுருக்கோம் ஒரு ஆறு ஏழு கிட்ட. பற்றி இது வந்து நம்ம விருந்தலேருந்து கொண்டு வரோம், கொண்டு வந்து இந்த செண்டு முக்குவோம், இந்த ட்ரெயில போட்டு செண்டு ஃபுல்லாக முக்கி அதுக்கப்புறம் இது பேக்கிங் பண்ணி நம்ம கேரளா அனுப்புகிறோம். கேரளா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் நம்ம ஒட்டஞ்சத்திரம் அனுப்புகிறோம், ஒட்டஞ்சத்திரம் ஒரு பார்ட்டி அனுப்புகிறோம், இன்னும் நிறையா அது கூட எக்ஸல்ட்ரா நிறையா இருக்குது, ஒரு அஞ்சாறு பார்ட்டி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சாயல்குடி அனுப்புகிறோம், நிறையா இருக்குன்னு சொல்ல போனால் ரேட்டு இந்த பற்றி வந்து அஞ்சு ரூபா தான், கடைக்காங்கல் கொடுக்குறவங்க நம்ம மூணு ரூபா கொடுக்குறோம், அவங்க வெளியே விற்கிற வந்து அஞ்சு ரூபா விற்பாங்க. செண்டுமே நம்மளுக்கு மதுரையிலேருந்து வருது, ஆமாம் ஒவ்வொரு செண்டு வருது, இது வந்து கொஞ்சம் இது மதுரையிலேருந்து வரும், இந்த மாதிரி இருக்குது இந்த லாவெண்டருங்கிறது வந்து நம்மளுக்கு கேரளாலேருந்து வருது செண்டு. இந்த செண்டு கூட வந்து நம்ம இன்னொன்று டிபி ஆயில் ஒன்று வச்சுருக்கோம், அதை ஊற்றி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் முக்குறது, இது மட்டும் ஊற்றுனா கை கட்டுப்படி ஆகாது. இது வந்து ரேட்டு கூட டிபி ஆயிலுங்கிறது ரேட்டு கம்மி, அதனால் இதே எதையும் கலந்து அது 400 இது 200 இந்த மாதிரி ஊற்றி இந்த 10 கி 8 கிலோக்கு ஊற்றி நம்ம முக்கி இதை பேக்கிங் பண்ணுவாங்க அவ்வளோதான்.